ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவைமிக்கா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, காலிஃப்ளவரையும் இறாலையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து வாணலியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக. அந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நான் காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஹாட் வாட்டர் வச்சு அதில் ஊற வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இறாலையும் நான் அதேமாதிரி க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி கல் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி அந்த ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயில் பிரிஞ்சு வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சிட்டேன். ஊற வச்சா தான் அதில் இருக்கிற பூச்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து செத்துடும். அப்புறம் வந்து ரெண்டு தண்ணி வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி அலசி எடுத்து தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, யாரோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். வதக்கிட்டு அந்த இறாவில் இருக்கிற தண்ணி வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு காலிஃப்ளவரையும் எடுத்து அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ரெண்டுமே வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டுட்டோம்னா நல்லா வதங்கிடும். காலிஃப்ளவர் வேகிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வச்சாகணும், அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துடுங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி வைக்கணுமா, அதனால் வந்து நான் காலிஃப்ளவர் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன்னா எவ்வளோ அழகாக கொதிக்குது. நல்லா வந்து ஃப்ரானும் இறாலும் வந்து நல்லா வெந்துடும். இதே டைம் வந்து காலிஃப்ளவரும் நல்லா வெந்துடும். இது கிரேவியாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது, இல்லை தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் செமையான டிஷ்ஷுங்க இது. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வத்திடுச்சு. அதே டைம் வந்து இறாலும் நல்லா வெந்துட்டு இருக்கும், காலிஃப்ளவரும் நல்லா வெந்துட்டு நல்லா கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இறாவும் நல்ல டேஸ்ட்டு. ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ்.